ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் திருச்சிவியெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், கிரில் சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சுன்ட்டு தில்லைநகர் தேர்ட் கிராஸில் உள்ள ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா அலிஃப் ஃப்ரைட் அண்ட் கிரில்ஸு. ஸோ இந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து வெளியவும் உள்ள ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தோம், உள்ளே போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு மெனு கடை வாங்கிட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தப்ப, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரில் சிக்கன் தான் பார்த்தோம். அதில் வந்து 360-390 ரேஞ்சில் ஒன்று இருந்துச்சு. 360 வந்து நார்மல் கிரில், இது வந்து மயோ ஸ்பைசி கிரில்னு சொன்னாங்க. ஸோ இந்த நார்மல் கிரில் வாங்காமல் இதை வாங்கிட்டோம். ஆர்டர் பண்ணோம், ஆர்டர் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு கைக்கு வர்றதுக்கு, 15-20 நிமிஷம் ஆச்சு கைக்கு வர்றதுக்கு. ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான எல்லா இடத்துலையும் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை பர்கர், சிக்கன் பர்கர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 100 ருபீஸ் வந்துடுது. ஸோ நம்ம இந்த கிரில் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து பாக்ஸை பிரித்து பார்த்தோம்னா ரெண்டு பாக்ஸில் ஹாஃப் ஹாஃபாக போட்டு கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஸ்பைசி மயோ சிக்கன் கிரில் சிக்கன். 8 பீஸ் இருந்துச்சு, ஹாஃபில் 4 பீஸு, அதில் 4, இதில் 4 இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டு வந்து டீசெண்டாக இருந்துச்சு. இந்த ஸ்பைசி மயோன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரில, ஆனால் ஸ்பைசியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு. பட்டு நார்மலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மேலே எக்ஸ்ட்ரா மயோனைஸ் வந்து தடவி கொடுப்பாங்க போல், அது ஒன்றும் பெரிய டேஸ்ட்டெல்லாம் ஒன்றும் தெரில, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த கடைக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒன்று குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட் ஓகே தான். ஸோ இதுதான் ஃபுல் கிரில் சிக்கன். இது தில்லைநகர் சைடு போனீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரெஷ் மீட் தான் கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.